மருமகள் கிச்சன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் பார்ப்பீங்க. ஈவினிங் பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செஞ்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் பூஜைக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி ஃப்ரைடே அன்றைக்கி, அது இல்லாமல் ஆஷாட நவராத்திரி. எப்போ போல் நான் மகாலட்சுமி பூஜை செய்வேன். உப்பு தீபம் வந்து இது வந்து தேர்ட் வீக் நான் ஏற்றியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ காலையில் எழுந்து வந்த உடனே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை குடிச்சிட்டு வேலையை தொடங்குகிறோம். நான் வந்து கிளம்ப வேண்டிய டைம் பார்த்திங்கன்னா 8:30, ஜீவன் கிளம்ப வேண்டிய டைம் வந்து 7 மணிக்கு அவனுக்கு ஸ்கூல் பஸ் வந்துடும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தக்காளி சட்னி செஞ்சுருந்தேன். அது வந்து வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல, இன்னும் லென்த்தியாக போய்ட்டு. லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து அவனுக்கு பாஸ்தா தான் கொடுத்து விட்டேன். ஒரு சில மதர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஜீவனுக்கு நீங்கள் கொடுக்குற ரெசிபியெலாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதையும் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கேட்டனால நான் பாஸ்தா ரெசிபியும் காட்டியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம என்ன காய்கறிகள் யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். நான் வந்து கேப்சிகம், கேரட், வெங்காயம் வதக்கியிருக்கேன். இந்த ஃப்ரெஷ்ஷோ பிராண்டோட ஸ்வீட்கார்ன் பார்த்தீங்கன்னா நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கினது, ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். அது வந்து ஃப்ரோசன் கார்ன், குவாலிட்டி நல்லாயிருக்கு, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்தா வந்து இந்த மாதிரி கொடுத்து விடும்போது மத்தியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம ஒயிட் சாஸ் வச்சு பண்ணோம் அப்படின்னா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டன்ற மாதிரினால இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்ருக்கேன். ரெட் சில்லி சாஸ், சோயா சாஸ், அப்புறம் மேகியோட மேஜிக் மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் இட்டாலியன் ஸ்பைசஸ் பவுடர் வாங்கினதெல்லாம் அப்படியே இருந்தது வீட்டில், அது கொஞ்சம் ஆட் பண்ணி தான் பாஸ்தா செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததா சொன்னான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே, அவ்வளோ சந்தோஷம். ஜீவன் வந்து பாஸ்தா கொண்டு போகிற அன்னைக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்ப அடிதடி. அன்றைக்கி வந்து சொன்னால் இனிமேல் ரெண்டு லஞ்ச் பாக்ஸ் கொடு, ஒன்று எனக்கு இன்னொன்று ஷேரிங் லஞ்ச் பாக்ஸ்னு ஒன்று கொண்டு தனியாக கொடுத்துரு, எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது பாஸ்தா கொண்டு போனால் அப்படின்னு சொல்லியிருந்தான். மேலே வந்து கிரேட்டடு சீஸ், இது வந்து பார்த்திங்கன்னா மில்கி மிஸ் பிராண்டோடது, நகாப்பழ சீசன் இப்போன்னு நினைக்கிறேன், வாங்கி வச்சுருந்தேன். அதுதான் ஸ்நாக்ஸுக்கு அவனுக்கு கொடுத்து விட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கு பேக் பண்ணிவிட்டு கையோட வாஷிங் மிஷினில் துணியை ஆன் பண்ணி விட்டுறேன். ஜீவன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டான், சாக்ஸ் போட்டுட்ருக்கான். இப்போ வந்து உங்களுக்கு டைம் காட்டுறேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஒரு 6:55 அப்படி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து நாங்கள் அவன் சாப்பிட்டு முடிக்கணும், லஞ்ச் பாக்ஸ் அவனுக்கு பேக் பண்ணிடணும். ஸோ இந்த டைமுக்கு நான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ணேன் அப்படின்னா நான் கிளம்புறதுக்குள்ளே துணி துவைச்சி முடிச்சிடும், என் ஹஸ்பண்ட் வந்து காய போட்டுருவார். எப்போவுமே ஜீவன் கிளம்புன உடனே நான் வந்து ரோபோவாக் ஆன் பண்ணி விட்டுட்டு தான் கிச்சனில் அடுத்த ஒர்க்கை கன்யூ பண்ணுவேன். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். நேற்று நைட்டே வந்து கீரை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காயும் கட் பண்ணி கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ், நான் எப்போவுமே வீக்கெண்டில் செஞ்சு வச்சுக்கிறது தான். கீரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிறுக்கீரைன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. அது வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். ஸோ நைட்டே சுத்தம் பண்ணி வைக்கிறனால காலையில் கீரை சமைக்கிறது ஈஸியாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுட்டு சாம்பார் சாதம் செய்ய ஆரம்பிக்கலாம். இது வந்து ப்ரெஷர் பேன் டைப் குக்கர், 3 லிட்டர் கெப்பாசிட்டி, இண்டஸ் வேலியில் நான் வாங்கினது, ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபீஸ்க்குலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக வதக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, உள்ளே வந்து மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்கறனால ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எண்ணெயில் கடுகு கருவேப்பிலை பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசி பார்த்திங்கன்னா 3/4 கப் ரைஸு, 1/4 கப் துவரம் பருப்பு அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஜாஸ்தியாக வைப்போம், அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதம் வந்து நிறைய ஆகும். கேரட்டும் ஆட் பண்ணேன், அப்புறம் முருங்கைக்காய், சாம்பார் பவுடர், கலருக்காக வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சக்தி மசாலா பிராண்டோட சாம்பார் தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். ஸோ அரிசி பருப்பும் ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அதையும் போட்டுட்டு தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் தண்ணி. ஸோ அரிசியும் பருப்பு சேர்ந்து 1 கப் இருந்தது, தண்ணி 3 கப் ஊற்றியிருக்கேன். புளி கரைச்சல் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன், நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பருப்பு வேகாது. கொஞ்சமாக விளக்கெண்ணெய், கேஸ்ட் ஆயில் ஒரு 2 ட்ராப் ஆட் பண்ணால் துவரம்பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வரும்னு சொல்லுவாங்க, சாஃப்டாக குக் ஆகி வரும். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3-4 விசிலுக்கு வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த இண்டஸ் வேலி வெப்சைட்டில் நான் பர்ச்சேஸ் பண்ண குக்வாஸ்க்கெல்லாம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இப்போ ஏதோ ஆஃபர் போயிட்டுருக்கு, நிறைய குக்வாஸ்க்கு பார்த்திங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. அது இல்லாமல் என்னோடய கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ ரைட் சைடு வந்து குக்கரை மாற்றிட்டு லெஃப்ட் சைடு கேஸ்ட் அயன் இந்த பேனில் வந்துட்டு நான் கீரையை வந்து
தாளிச்சு எடுத்துக்கிறேன். இதுக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இங்கே சின்ன வெங்காயம் வந்து அவ்வளோ குவாலிட்டியாக எனக்கு கிடைக்கிறது இல்லை, அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்றனால மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீட்டில் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறோம். கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம் தாளிச்சிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும், கீரை சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா கீரை வந்து அதுவே தண்ணி விட்டு வேகும். தேவையான அளவு உப்பு, நான் எப்போவுமே மஞ்சள் தூள் ஆட் பண்ணுவேன் கீரை பொரியலுக்கு, ஒரு சிலர் ஆட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது பூச்சி அந்த மாதிரிலாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் கூட மஞ்சள் தூள் போடும்போது நமக்கு ஸ்டொமக் அப்செட் எதுவும் ஆகாது அப்படின்றனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து 2 ரெட் சில்லி சேர்த்துருந்தேன், அது சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கீரை வெந்ததுக்கப்புறமா துருவின தேங்காய் எப்போவுமே ரெஃப்ரிஜிரேட்டரில் இருக்கும், அதை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஸோ ஜீவன் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சாம்பார் சாதம் ஒரு பொரியல் செய்கிறதுக்கு டைம் வந்து 20-30 மினிட்ஸ் தான் ஆகும். குக்கர்லேயும் விசில் போயிடுச்சு, கீரை பொரியல் செய்கிறதுக்குள்ளே அந்த வேப்பரும் போயிடுச்சு. அதனால பார்த்திங்கன்னா டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரைஸ், இந்த சாம்பார் ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் கலந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். மத்தியானம் வந்து ட்ரையாக இருக்காது, மற்ற சாதம்லாம் ட்ரையாக இருக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சாம்பார் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் நகாப்பழம் தான் எடுத்துகிட்டு போன அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு. இது வந்து பிக் பேஸ்கெட்டில் நான் வாங்கினது. கொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக கார கல்லை, அப்புறம் வந்து டீ பேக் பண்ணிக்கிறேன். 4 ஹவர்ஸ் வரைக்கும் டீ வந்து இதில் சூடாகவே இருக்கும். இதுக்கும் உங்களுக்கு வந்து நான் பர்ச்சேஸ் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் காஃபி மக்குக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 7:45 கிச்சன் ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா நான் குளித்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவேன். நைட்டு பிரசாதத்துக்கு வந்து சுண்டல் இப்போவே ஊற வச்சுருக்கேன், வந்த உடனே சுண்டல் தாளித்து வைக்கலான்னு பிளான் பண்ணுவேன். அது இல்லாமல் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா வாராஹி அம்மனுக்கும் பூஜை செய்கிறனால இதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். பூ வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் எப்போவுமே இருக்கும், வர வழியில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஈவினிங் வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ நான் 8:30 ரெடி ஆகிடுவேன். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் போட்டிருந்த துணியெல்லாம் காய போட்டுட்டாரு. அந்த கேஸ்ட் அயன் ஸ்கில்லட் வந்து நம்ம வாஷ் பண்ண உடனே ட்ரை பண்ணிடணும், அதனால தான் ஸ்டவ்வில் வச்சு ட்ரை பண்ணியிருந்தேன். எப்போ போல் நான் கேட்குறது வந்து ஒர்க்கிங் டே ரொட்டீன் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுங்க, ஏன்னா இது ஷூட் பண்ணுறது கஷ்டம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஈவினிங் பூஜை வீடியோ நிறைய பேர் இன்க்ளூட் பண்ண சொல்லி கம்யூனிட்டி டேப்பில் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் காலேஜ் ரீச் ஆகும்போது கரெக்ட் டைமுக்கு போயிட்டேன், ஏன்னா ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் தான் என்னால் குக் பண்ண முடியும். 9:00 ரீச் பண்ணிட்டேன். ஃபுல் டே நம்ம அங்கே ஒர்க் பண்ணணும், லக்ஷரருன்றனால நின்று ஒர்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து மறுபடியும் பிரசாதம் செஞ்சு எடுத்து வைக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 3:30 வரைக்கும் தான் காலேஜில் இருந்தேன். 1 ஹவர் பர்மிஷனில் வீட்டுக்கு வந்துட்டேன், ஏன்னா வீட்டுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் நான் மற்ற வேலையை செய்ய முடியும். உடனே நம்மளால் வந்து டக்குன்னு மறுபடியும் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது, பயங்கரமான கால் வலியோடு தான் காலேஜ்லேருந்து வருவேன். ஸோ ஒரு 4:30 தான் நைவேத்தியம் செய்ய ஆரம்பித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரசாதம் செய்கிறதுக்குன்னே ஒரு சில பாத்திரங்கள் வந்து தனியாக வச்சுருக்கேன், நான்வெஜ் குக் பண்ணாமல் ஒரு சில பாத்திரங்கள் வச்சுருக்கேன். அதில் இந்த குக்கரும் பார்த்திங்கன்னா நான் வாங்கினதுலேருந்தே நான் வச்சு குக் பண்ணது இல்லை. ஸோ பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து எந்த குக்கரில் வேக வச்சனோ அதுலேயே சுண்டலும் வேக வச்சுட்டேன். ஸோ இதிலையே தாளிச்சு விட்டேன் பாருங்கள், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் மட்டும் போட்டு தாளிச்சிட்டேன். சுண்டல் வேகும் போதே உப்பு சேர்த்துருந்தேன். பாயாசம்னா இருக்கலே ரொம்ப ஈஸியான ரெசிபி. மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் அந்த பாசிப்பருப்பு பாயாசம் தான் செய்வேன். நிறைய தடவை வீடியோஸில் காட்டிட்டேன். பாசிப்பருப்பு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா பால் சேர்த்துட்டு மில்க் மெய்டு கொஞ்சம் ஆட் பண்ணிப்பேன், அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குது. நாட்டு சக்கரை அப்புறம் ஏலக்காய் எசன்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்போ போல் நெய்யில் முந்திரி திராட்சை தாளித்து கொட்டிடும். இந்த சாஸ்பானும் பார்த்திங்கன்னா நான் வந்து பூஜைக்காக மட்டுமே வச்சுருக்கேன். மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி பூஜையோட நெய்வேத்தியம் செய்கிறதுக்கெல்லாம் இந்த சாஸ்பேன் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து லிட்டோட வருது. ஸோ பூஜை வேலையில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நெய்வேத்தியத்தை வந்து செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா தான் இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பூக்கள்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிப்பேன். இன்றைக்கி வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றுறேன், வெள்ளிக்கிழமை அப்படின்றனால ஷஷ்டி சாட்டர்டே பார்த்திங்கன்னா ஷஷ்டி அன்றைக்கும் வெற்றிலை தீபம் ஏற்றலாம். நிறைய பேர் வெற்றிலை தீபம் பற்றி டீட்டெயிலாக போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. 6 வெற்றிலை வச்சு நீங்கள் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் 1 அகல் விளக்கு வச்சு வெற்றிலை தீபம் நீங்கள் எல்லா மாதமும் செவ்வாய் வெள்ளி ஏற்றலாம். முருகர் படம்
வந்துச்சுன்னா படத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்த குரு கவசம் சொல்லலாம். செவ்வாய் வெள்ளி தொடர்ந்து வந்து 9 வாரம் இதை செய்யலாம். நடுவில் லேடிஸ்னால ஒன் வீக் செய்ய முடியல அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த வாரத்துலேருந்து அதை அந்த கவுண்ட்டை வந்து கன்டினியூ பண்ணலாம். எந்த ஒரு பூஜையுமே பார்த்திங்கன்னா 9 வீக்ஸ் 9 டேஸ் 48 டேஸ் அப்படி சொல்லுவாங்க. 48 நாள் பூஜை வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நான் செஞ்சு தான் எனக்கு அந்த வருஷம் வேலை கிடச்சிது. நான் 9 டேஸ் தான் செஞ்சேன், 48 டேஸ் என்னால் செய்ய முடியல. ஸோ 48 டேஸ் செய்யும்போது நடுவில் 3 ஆர் 5 டேஸ் மிஸ் ஆச்சு, லேடிஸ்க்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா எங்கே மிஸ் ஆச்சோ அதுக்கு அடுத்த வர நாள்லேருந்து அந்த கவுண்ட்டை வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். இருக்கலே ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜையாக நான் நினைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பிரம்மமூர்த்த பூஜை. ஏன்னா நிறைய பேர் அது பண்ணிவிட்டு வேலை கிடச்சிது, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து சரியாச்சு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது வந்து இந்த சஷ்டி விரதம், அதுவும் பண்ணலாம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நான் விடாமல் இப்போ உப்பு தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு அகல் விளக்கில் கல்லுப்பு எடுத்துகிட்டு 2 சின்ன விளக்கு வச்சுருக்கேன். ஒன்றில் வந்து ஏலக்காய் கிராம்பு போட்டிருக்கேன். மேலே இருக்கிற தீபத்தில் நெய்யில் வந்து பச்சைத்திரி பயன்படுத்தியிருக்கேன். பச்சைத்திரி வந்து மகாலட்சுமிக்கு நல்லது அப்படின்றனால, இல்லைன்னா தாமரை திரி பயன்படுத்தலாம். அந்த ஏலக்காயையும் கிராம்பையும் நம்ம வந்து ரீயூஸ் பண்ணலாம், அடுத்த வாரமும் ரீயூஸ் பண்ணலாம், இல்லை சமையலையும் பயன்படுத்திக்கலாம். உப்பு இந்த கல்லுப்பை வந்து சனிக்கிழமை எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம கீழே கொட்டிடலாம். ஏன்னா கல்லுப்பு வந்து வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் வைப்ஸை அப்படியே அப்சர்வ் பண்ணும். மகாலட்சுமி படத்துக்கு நான் போட்டிருக்கிற இந்த தாமரை பூ ஷேப்பில் இருக்கிற மாலை வந்து நிறைய வீடியோஸில் எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஆன்லைனில் வாங்கினேன், அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லக்ஷணம் ஸ்டோர்ஸ் அவங்கக்கிட்ட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லக்ஷணம் ஸ்டோர்ஸ் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பர். பூஜை பொருட்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வடக்கு திசை நோக்கி மகாலட்சுமி படம் வச்சுருக்கேன். ஸோ அதே திசையில் தான் பார்த்திங்கன்னா உப்பு தீபத்துக்கும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை வீடியோ டீடைல்டு வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். எல்லா வெள்ளிக்கிழமையுமே இந்த மாதிரி ஒரு புடவை, ப்ளவுஸ் பிட்டு, மஞ்சள் கிழங்கு, கயிறு, மஞ்சள் குங்குமம், வெத்தலை பாக்கு, அப்புறம் கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் வச்சு நான் பூஜை செய்வேன். இது அடுத்த வாரமும் நான் ரீயூஸ் பண்ணிப்பேன். புடவையெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடேவும் நம்ம ரீயூஸ் பண்ணலாம் பூஜைக்கு. இல்லைன்னா வீட்டுக்கு வர சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா கோவிலில் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் வந்து நம்ம இந்த புடவையை கொடுக்கலாம். இந்த மாதிரி பூஜையில் வச்சு நாம் வழிபாடு பண்ணுற புடவையை வந்து நாம் வந்து கட்டிக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. எங்கள் வீட்டு பழக்கத்தை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கூடை எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். கோவிலுக்கும் இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை இந்த மாதிரி பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வெத்தலை பாக்கு, பூ, தேங்காய் பழம் வைக்கிறதுக்கு பயன்படுத்திகிட்ருக்கேன். அதுவும் நான் லக்ஷணம் ஸ்டோர்ஸ் அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணது. வாராகி அம்மனை உட்கார வைக்கிறதுக்கு இந்த சிவப்பு குன்றின் மணி எதுக்காக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, இதோட பலன் என்னென்னு அந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த சிவப்பு குன்றின் மணி பார்த்திங்கன்னா காட்டு பகுதியில் தான் கிடைக்கும். அப்போது அந்த காலத்தில் பழங்குடியினர் வந்து இதை எடுத்து வச்சுப்பாங்களாம். இது ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. செடியிலேருந்து இது கிடைக்கிது. இது எதுக்காக வச்சுப்பாங்கன்னா அப்போ வந்து நைட்டு காட்டுக்குள்ளே விலங்குகளை வந்து வேட்டையாட போகும்போது இந்த மாதிரி நைட்டு வந்து ஏதாவது நெகட்டிவ் சக்தி, அதாவது இந்த பேய் பிசாசுக்கிட்ட இருந்தெல்லாம் அவங்கள வந்து இது காப்பாற்றுன்னு அவங்க நம்புனாங்க. அது இல்லாமல் அவங்க கும்புற தெய்வத்தோட அனுகிரகம் எப்போவுமே அவங்களுக்கு இருக்கும், அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அப்போ அவங்க பயன்படுத்தினது தான். ஸோ இந்த சிவப்பு குன்றின் மணி வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் வைப்ஸ் எதுவுமே நம்மளை எதுவும் பண்ணாது. அது இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ஸ் எப்போவுமே வீட்டில் இருக்கும் அப்படின்றனால தான் நான் வந்து இதை அர்ச்சனைக்கும் பயன்படுத்தலாம். அதே சமயம் இந்த மாதிரி அம்மன் உருவ சிலையை உட்கார வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த சின்ன சின்ன வளையல் பார்த்திங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் பூஜையில் அர்ச்சனைக்காக பயன்படுத்தியிருந்தேன். அதை வச்சு மாலை மாதிரி கட்டியிருக்கேன். நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாராகி அம்மனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 அகல் விளக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றுறதுக்காக பூஜை ரூமில் பூஜைக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி பூஜைக்கு நெய்வேத்தியமாக சக்கரவள்ளி கிழங்கு அம்மனுக்கு ரொம்ப பிடித்த, வாராகி அம்மனுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவு வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு வகைகள். அப்புறம் பானகம் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களால் எந்த விதமான நெய்வேத்தியமும் செய்ய முடியல அப்படின்னா பானகம் மட்டுமே நீங்கள் கரைச்சி வச்சு பூஜையை செய்யலாம். சுண்டல் வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு பாயாசம் வந்து எல்லா பூஜைக்குமே நீங்கள் வைக்கலாம். இதில் நான் காட்டியிருக்கிற நெய்வேத்தியம் வந்து இந்த கடவுளுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லா கடவுளுக்குமே எல்லா நெய்வேத்தியமுமே நீங்கள் வைக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகாலட்சுமி அம்மன் படத்துக்கு முன்னாடி உப்பு தீபம் ஏற்றிட்டு வாராகி அம்மனுக்கு 2 நெய் தீபம் ஏற்றிருக்கேன். முருகர்
விக்கிரகம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு, அதாவது வெத்திலை தீபம் ஏற்றியிருக்கேன். வெத்திலை தீபம் ஏற்றுறதோட பலன் வந்து நம்ம வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும். சஷ்டி அன்னைக்கு, அதாவது மாதத்தில் வளர்பிறை சஷ்டி வரும், தேய்பிறை சஷ்டி வரும், அன்றைக்கும் நீங்கள் இந்த வெத்திலை தீபம் போடலாம். செவ்வாய்க்கிழமை வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமையை விட செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டிங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு வெற்றிலை தீபம் போடுறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து வெற்றிலை தீபம் போடலாம். முக்கியமாக உங்களுக்கு வந்து சொந்த வீடு அமையணும், சொந்தமாக நிலம் வாங்கணும், இல்லை நிலம் வாங்கி வச்சுருக்கீங்க, வீடு கட்ட முடியல, லோன் கிடைக்கல, ஏதாவது வழக்கு நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெற்றிலை தீபம் 6 வெற்றிலை வந்து வச்சு, ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா 6 அகல் விளக்கு வச்சு கூட நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றலாம். கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்த குரு கவசம் சொல்லலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்றனால நான் டிவியில் வந்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் வந்து ப்ளே பண்ணி விட்டுருக்கேன். ஸோ நான் தீபம் போட்ட டைம் பார்த்திங்கன்னா 5:30-6:30 நான் என்னோடய பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிருவேன். வீடியோவும் ஷூட் பண்ணிவிட்டு பூஜை வந்து பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றனால தான் நான் 1 hour பர்மிஷனில் வந்து இன்றைக்கி வந்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5:00 சாயந்தரம் 5 மணிக்கு வந்து இந்த மாதிரி பூஜை வேலைகளை ஆரம்பிச்சிங்க 5:30 தீபம் ஏற்றிடலாம். 6:30 வரைக்கும் வந்து தீபம் ஏறியலாம். அதுக்கப்புறமா தீபத்தை நாம தான் மலை ஏற்றணும். சாயந்தரம் பண்ணுறதா இருந்தால் இந்த ப்ரொசீஜர், இஃப் சப்போஸ் இந்த ப்ரொசீஜரை நீங்கள் காலையில் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா காலையில் 6 மணிக்குள்ளே நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து முடியாத பட்சத்தில் அது உங்கள் விருப்பம், எந்த டைமில் செய்ய முடியுமோ அந்த டைமில் செய்யுங்க. ஸோ நான் வந்து ஸ்லோகம்லாம் சொல்லிவிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய சாம்பிராணி ஏற்றியிருக்கேன், தேங்காய் உடச்சி வச்சுருக்கேன். இதில் பயன்படுத்திக்கிற பூஜை பொருட்கள், அதாவது இந்த பூ அப்புறம் வெத்தலைலாம் பார்த்திங்கன்னா வாடினதுக்கப்புறமா தனியாக ஒரு கவரில் போட்டுட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த வெத்தலையை என்ன பண்ணணும்னு கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். வெத்தலையை வந்து பூவெல்லாம் நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடலாம். கல்லுப்பூ வந்து நான் சனிக்கிழமையே தண்ணியில் கரைச்சிட்டு நான் வந்து வீட்டுக்கு வெளியே கொண்டு போய் ஊற்றிடுவேன். இல்லைன்னா நீங்கள் வாரம் ஃபுல்லாகவுமே அந்த உப்பு தீபம் ஏற்றிட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை வந்து அதை கரைச்சிட்டு வீட்டுக்கு வெளியே கொட்டிட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து உப்பு மறுபடியும் அகல் விளக்கில் ஃபில் பண்ணி வச்சு பூஜையை கன்டினியூ பண்ணலாம். உப்பு தீபமும் பார்த்திங்கன்னா 9 Fridays நீங்கள் போடலாம். இல்லை ஏதாவது வேண்டுதல் வச்சு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் நீங்கள் இது வந்து செய்யலாம். ஸோ வாராகி அம்மனுக்கு பூஜை செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து செவ்வாய் வெளியில் பண்ணலாம். இந்த மாதிரி பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி, எப்போ வேணாலும் இந்த மாதிரி ஒரு 2 நெய் விளக்கு போட்டுட்டு வாராகி அம்மனுக்கான ஸ்லோகத்தை வந்து சொல்லலாம். சஷ்டி விரதம் பற்றி டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். வாராகி அம்மன் பூஜை, அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை, உப்பு தீப வழிபாடு, இதெல்லாம் தனித்தனியாக வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதில் வந்து வளம்புரி சங்கு பூஜை, கோமதி சக்கரம் பூஜை எல்லாமே தனித்தனியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வேலை கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நான் செஞ்ச அந்த பிரம்மமுகூர்த்த பூஜை தான். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்ததுக்கு காரணம் வந்து இந்த பூஜை தான் நான் இப்போ வரைக்கும் நம்புகிறேன். 5 lakh சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணதும் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனோட அபிஷேக பூஜை வந்து ஷார்ட்ஸாக நான் போட்டிருந்தேன். அது வந்து கிட்டத்தட்ட 1 million வியூஸை கிராஸ் அப் பண்ணி அது மூலமாக தான் நான் வந்து 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸே அச்சீவ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இந்த பூஜைனால் மிராக்கிள்ஸ் நிறைய எங்கள் வீட்டில் நடந்திருக்கு. அதில் முக்கியமாக இப்போ யூடியூப்பில் அச்சீவ் பண்ண 5 lakh சப்ஸ்கிரைபர் கூட பார்த்திங்கன்னா இந்த பூஜையோட பலன் தான்.